அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நீல்விழி அத்தியாயம் 12. போரா பயிற்சியா? ஜெடிலப்பராதக நெடுஞ்சடையன் எழுதுகோள் கொண்டு ஓலையொன்றை அவசரமாக தீட்டுத் தொடங்கிய போது விளக்கை தூண்டிவிட்டான் என்றால் விளக்கை மட்டுமன்றி அவன் அறிவையும் தூண்டிவிட்டான் என்பது விளக்குளியில் பளிச்சிட்ட அவன் முகத்திலிருந்து மிக நன்றாக தெரிந்தது. முதலில் விடுவிடுவென்று எழுத்தாணியை ஓலையில் ஓடவிட்ட ஜடிலன் சிறிது நேரத்திற்கு பிறகு ஓரளவு நிதானத்துடன் ஓலையில் எழுத்துக்களை புரித்தான். சில இடங்களில் வரிக்கு வரி அவன் தாமதித்தும் சிந்தித்தும் கூட எழுதினான். அப்படி எழுதி முடித்ததும் ஓலையை ஒருமுறைக்கு இருமுறையாக படிக்கவும் செய்தான். படித்த பிறகு பரிபூர்ண திருப்தி அடைந்ததற்கு அறிகுறியாக தனது தலையை சிறிது அசைத்துவிட்டு விளக்கையும் பழையபடி இழுத்துவிட்டு அந்த ஓலையை நன்றாக சுற்றி எடுத்துக்கொண்டு இடையில் சோழர்குல வாளை மட்டும் அணிந்து கொண்டு அறையிலிருந்து புறப்பட்டு வெளியே வந்தான். பிறகு சர்வசாதாரணமாக மாளிகை வாயிலை அடைந்து உட்கோட்டையின் பிரதான வாயிலை நோக்கி நடக்கவும் செய்தான். மாளிகையின் பிரதான வாயிலை அடையும் முன்பு இடையிடையே இருந்த காவலர்களை எச்சரித்தும் காவலர்கள் விடுதிகளை நோக்கிச் சென்று அந்த இடங்களை சோதித்து கொண்டும் வாயிலை அடைந்து அங்கு காவல் நின்றவர்களை கம்பீரமாக பார்த்துவிட்டு ஜாக்கிரதை என்று கூறிவிட்டு உட்கோட்டை பகுதியிலிருந்து வெளியே சென்று விட்டான். அவன் அந்த சிறுநகரத்திற்கு வந்ததிலிருந்து நிகழ்ந்த சம்பவங்களும் அவனுக்கு சோழர் குலவால் அளிக்கப்பட்டதும் உட்கோட்டை வீரர்களுக்கு தெரிந்திருந்ததால் அவர்கள் அவன் எச்சரிக்கையும் உத்தரவுக்கும் அவர்கள் பணிந்தே நடந்து கொண்டார்கள். முதன் நாள் அவனை தடுத்த உட்கோட்டை பிரதான வாயில் காவலர்கள் கூட அன்று வாயிலுக்கு வந்ததும் தலை வணங்கினர். வாட்களை தாழ்த்தி மரியாதை செய்தனர். ஜாக்கிரதை என்ற அவன் எச்சரித்ததும் உத்தரவு பிரபு என்று பதிலுக்கு பதிலுரைக்கவும் செய்தனர். இப்படி காவலர் எச்சரித்து கொண்டு நகர சோதனை செல்லும் அரசன் போல உட்கோட்டை விட்டு வெளியே சென்ற ஜடிலன் அங்கிருந்த வீதிகளை மெல்ல கடந்தான். அப்பொழுது நள்ளிரவு நெருங்கிக் கொண்டிருந்ததால் வீதிகளின் விடுதிகளில் விளக்குகள் ஏதும் பளிச்சிடவில்லை. திண்ணைகளில் படுத்திருந்த பல பேர் உறங்கவும் தொடங்கிவிட்டிருந்த சமயம் அது. ஏதோ ஓரிரு வீதிகளில் மட்டும் பேச்சுவரம்பும் கேட்டுக்கொண்டிருந்தது. இரவு ஏறியதால் வீதி வளம் வரப்புறப்பட்ட காவலர் இருவரின் எச்சரிப்பு கோஷம் மட்டும் எங்கிருந்தோ பெரிதாக வந்து கொண்டிருந்தது. அத்துடன் சேர்ந்து ஒழித்தது பெரிதாக கடைவீதியின் வியாபார சத்தம் மட்டும். அந்த ஊர் கடைவீதி எளிதில் உறங்காது என்பதை ஜடிலன் புரிந்து கொண்டான். அது புரிந்து கொண்ட காரணத்தாலவோ என்னவோ ஜடிலன் அந்த கடைவீதியை நோக்கி நடக்க முற்பட்டான். கடைவீதிக்கு வந்ததும் நள்ளிரவு மோகினி போலிருந்த அந்த கடைவீதியை பார்த்து பல வினாடிகள் அதிசயித்து நின்றான். முதல் நாள் பார்த்த கடைவீதி அப்படியே தான் இருந்ததென்றாலும் அந்த நள்ளிரவு வியாபாரத்தில் சிறிது வித்தியாசம் இருக்கத்தான் செய்தது. முதல் நாள் இரவு சற்றே புகுந்த பின்னர் அவன் பார்த்த கடை வீதியில் இளமங்கையர் பெரும்பாலும் பொருட்களை வாங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த நள்ளிரவில் வர்த்தகம் பெரும்பாலும் ஆண் மக்களுடையதாக இருந்தது. அந்த ஆண் மக்களுடன் சில வெளியூரிலிருந்து வந்து வழிக்கு தங்கியிருந்த சில பெண்களும் வியாபாரத்தில் கலந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் மிக குறைவாகவே காணப்பட்டார்கள். கடைவீதியின் கோடியிலிருந்த சில புதுகி வண்டிகளையும் சில பிரயாண வண்டிகளும் சில ரதங்களையும் பார்த்த ஜடிலன் வழிப்போக்கர் தங்குவதற்கும் வியாபாரம் செய்வதற்கும் அது தகுந்த இடம் என்பதையும் தஞ்சைக்கு அருகில் இருக்கும் காரணத்தால் அதன் வியாபாரம் சற்று அதிகம் இருப்பதையும் புரிந்து கொண்டதால் ஜடிலன் கடைகளை பார்த்த வண்ணம் நடந்து கொண்டிருந்தான். பொதுவாக அவன் வேடிக்கை பார்ப்பது போல் நடந்தாலும் அவன் எதையோ முக்கியமாக எதிர்பார்ப்பது போல் இருந்தது அவன் முகத்தில் விரிந்த ஒரு கேள்விக்குறி. இப்படி எதையோ எதிர்பார்த்து நடந்து சென்ற ஜடிலன் அங்கிருந்த கடைகளில் பெரிய கடை ஒன்றுக்கு சென்று வியாபாரியிடம், ஐயா, பெண்ணாகடத்தின் கடைவீதியில் இதுதான் பெரிய கடையாக தோன்றுகிறது என்றான். வியாபாரி ஜடிலனை சற்று ஏற இறங்க பார்த்துவிட்டு, ஆம், இதுதான் பெரிய கடை. அதனால்தான் இதற்கு பெரிய கடை என்று பெயரும் ஏற்பட்டுவிட்டது என்று கூறினான். இந்த கடையில் பெரும்பாலும் முத்து பவளம்தான் பார்க்கிறேன் என்றான் ஜடிலன். ஆம், பெரும்பாலும் அதுதான். உங்களுக்கு என்ன தேவையோ என்று வினவினான் கடைக்காரன். மூலிகைகள் எங்கே கிடைக்கும் என்று கேட்டான் ஜடிலன். அவையும் இங்கே கிடைக்கும். அதை தனிப்பட உள்ளே வைத்திருக்கிறோம். தங்களுக்கு எந்த மூலிகை தேவை என்று கடைக்காரன் கேட்டான். கருட சஞ்சீவி இருக்கிறதா? கிழங்கா? இல்லை, அந்த கிழங்கிலிருந்து ஓடும் வேர். ஓ, எவ்வளவு தேவை? வேரை சுற்றினால் தேங்காய் பிரமாணம் இருக்க வேண்டும். விலை அதிகமாகுமே. பாதகமில்லை. இந்த பதிலை கேட்டதும் கடைக்காரன் எழுந்து உள்ளே சென்று
கிட்டத்தட்ட வெட்டி வேர் போலிருக்கும் கருட சஞ்சீவியின் வேரில் ஒரு பந்து சுருட்டி கொண்டு வந்தான். கருட சஞ்சீவி என்பது கிட்டத்தட்ட சிறு சேனைக்கிழங்கு போலிருக்கும். தண்ணீர் விடாமலே காற்றிலிருந்தே தண்ணீரை உறிஞ்சி வேர்களை விட வல்லது. அது இருக்கும் இடத்தில் விஷ ஜந்துக்கள் வராது என்று கூறப்படுகிறது. கருட சஞ்சீவியை வாங்கி பரிசோதித்த ஜடிலன் இதை அடைக்க ஏதாவது மரக்குழல் இருக்கிறதா என்று வினவினான். அதையும் உள்ளிருந்த கடைக்காரன் எடுத்து வந்ததும் மூலிகை கொண்டான பணத்தை கொடுத்துவிட்டு அந்த கடையிலிருந்து சென்ற ஜடிலன் கடை வீதியின் கோடியிலிருந்த ஒரு மூளை வீட்டின் தாழ்வார இருளில் வந்து நின்று மடியிலிருந்த ஓலையை எடுத்து அதை கருட சஞ்சீவியின் வேர்களில் சுற்றி மறைத்தான். பிறகு அந்த பந்தை சுருட்டி நீட்டி குழலில் அடைத்து அதை எடுத்துக்கொண்டு மீண்டும் கடை வீதியின் கோடியில் வண்டிகள் விடப்பட்டிருந்த இடத்திற்கு வந்து, யாரையா இங்கு, ஏதாவது புது வண்டி மதுரைக்கு போகிறதா என்று வினவினான். அந்த வண்டி கூட்டத்தின் நடுவில் இருந்த வண்டியில் இருந்த ஒருவன் எழுந்து நடந்து வந்தான் ஜடிலனை நோக்கி. நான் மதுரைக்கு போகிறேன் என்று கூறினான். எப்பொழுது போகிறீர்கள் ஐயா என்று வினவினான் ஜடிலன். இன்னும் ஒரு ஜாமத்தில் கிளம்புவேன். சரக்கு கட்டியாகிவிட்டது, பொதிகளை ஏற்ற வேண்டியது மட்டும்தான் பாக்கி. மதுரையில் ஒரு மூலிகையை சேர்ப்பிக்க வேண்டும். என்ன மூலிகை? இதோ பார், கருட சஞ்சீவி வீர் என்று கூறிய ஜடிலன் குழலை திறந்து காட்டினான். யாரிடம் சேர்ப்பிக்க வேண்டும் என்று வினவினான் வண்டிக்காரன். மதுரையில் பெரிய கடை கூட வணிகன் தெரியுமா? அவரை தெரியாதவர்கள் உண்டா என்ன? தென்னாட்டில் எல்லோருக்குமே அவரை தெரியுமே என்று கூறிய பொதி வண்டிக்காரன், அவரை உனக்கு எப்படி தெரியும் என்று வினவினான். எனக்கு அவர் உறவினர். அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. என் உயிரை விட மூலிகையை ஜாக்கிரதையாக பாதுகாத்துக்கொள் சேர்ப்பிக்கிறேன் என்று உறுதி கூறி குழலை வாங்கி கொண்டான் வண்டிக்காரன். உங்கள் பெயர் என்ன என்று வினவினான் ஜடிலன். சொக்கநாதன் என்று கூறினான் வண்டிக்காரன். கவலைப்பட வேண்டாம் தம்பி, 20 ஆண்டுகளாக இந்த பொதி மாற்று வியாபாரம் தான் செய்து வருகிறேன். இத்தனை நாள் என் வண்டிகள் மதுரைக்கும் தஞ்சைக்கும் ஓடிக்கொண்டிருந்தன. இப்பொழுது இந்த ஊருக்கும் மதுரைக்கும் ஓடுகின்றன. பெரிய கடை கூட வாணிகர் வியாபாரத்தில் 1/4 என் வண்டிகள் மூலம்தான் நடக்கிறது. ஆமாம், நீ எந்த ஊர் என்று கேட்டான் ஜடிலன். நானும் அதே ஊர் தான் என்றார் ஜடிலன். ஓ, நம் ஊர்க்காரன் தானா? ஆமாம். இங்கு எங்கு வந்தாய்? 2 பேரை பார்க்க வந்தேன். சரி, திரும்பி போகிறதானால் சொல், என் வண்டியிலேயே போகலாம். நீங்கள் எப்போது திரும்புவீர்கள் என்றான் ஜடிலன். இன்றிலிருந்து 4வது நாள். அப்பொழுது சந்திக்கிறேன் என்று கூறிய ஜடிலன் அவனிடமிருந்து விடைபெற்று கொண்டு மறுபடியும் உட்கோட்டைக்கு திரும்பினான். கோட்டைக்குள் நுழைந்ததும் நேராக மாளிகைக்கு செல்லாமல் மாளிகையின் பின்புறம் இருந்த குதிரை கொட்டடிக்கு சென்று நீலா என்று அழைத்தான். இருளடர்ந்த கொட்டடியின் ஒரு மூலையிலிருந்து ஒரு கணைப்பு கேட்டது பதிலுக்கு. அந்த கணைப்பை கேட்டதை அடையாளம் வைத்து கொண்டு அந்த இடத்திற்கு சென்ற ஜடிலன் நீலன் கழுத்தை இறுக கட்டி கொண்டான். நீலனும் கழுத்தை அவன் தோல் மீதும் கழுத்திலும் கன்னத்திலும் உராய்ந்து கணைத்தது. சில சமயங்களில் நாய்ப்போல நாக்கால் அவன் முதுகு துணியை நக்கவும் செய்தது. சுமார் 1/2 ஜாம நேரம் நீலனுடன் கழித்த ஜடிலன், நீலா, நாளை காலையில் நாம் வெளியே செல்ல வேண்டும், அதுவரை பொறுத்திரு என்று கூறிவிட்டு அதனிடமிருந்து பிரியா விடைபெற்று மாளிகையின் அறைக்கு வந்து பஞ்சனையில் மல்லாந்து விழுந்தான். விழுந்தவன் மோட்டு வலையை நீண்ட நேரம் பார்த்து கொண்டே இருந்தான். பெரிய காரியத்தை செய்து முடித்ததற்கு அறிகுறியான சாந்தி அவன் முகத்தில் இருந்தது. சொக்கநாதா, தேவி மீனாட்சி என்று உச்சரித்து கொண்டே கண்களை மூடி ஆனந்த நித்திரையில் ஆழ்ந்தான். மறுநாள் காலை பொழுது நன்றாக புலர்ந்து எழுந்த பின்புதான் இரவில் தனது மேலங்கியையோ இழைவாளையோ கலற்றாமல் அப்படியே படுத்து கொண்டு விட்டது அவனுக்கு புரிந்தது. அதற்கு காரணம் மனதில் ஏற்பட்ட திருப்தி தான் என்பதை உணர்ந்து கொள்ளவும் செய்தான். திருப்தி சில விஷயங்களில் மறதி அளிக்கிறது என்று சொல்லி நகைத்து கொண்டே ஜடிலன் ஆடை களைந்து சோழர் வாளை பயபக்தியுடன் அந்த அரை கோடியிலிருந்த ஆசனத்தில் தனது சொந்த வாளுடன் சாத்திவிட்டு காலைக்கடன்களை முடிக்கச் சென்றான். காலைக்கடன்களை முடித்து நீராடி புத்துடை புனைந்து இடுப்பு கச்சியில் இரு வாள்களையும் கட்டி கொண்ட ஜடிலன் மாளிகைக்குள்ளிருந்த சிவலிங்கத்திடம் சென்று தலையால் ஆவுடையாரை தொட்டு விபூதியும் லேசாக நெற்றியில் நடுவில் பொட்டாக இட்டு கொண்டான். அவனுடன் சிவலிங்கத்தை சற்று எட்ட நின்று வணங்கிய நீல்விழியும் கரவந்தபுரம் மாறன்காரியும் இளநகை புரிந்தனர். மாறன்காரி வாய்விட்டு கேட்கவும் செய்தார், வைணவன் சிவபக்தனாக மாறிவிட்டார் போலிருக்கிறது என்று. ஆம் என்றான் ஜடிலன் இளநகையை இதழ்களில் படருவிட்டு. நல்ல வைணவர்கள் விபூதியை தொடமாட்டார்கள் என்றான் மாறன்காரி. தங்களை பார்த்தால் அப்படித்தான் தெரிகிறது என்று கூறிய ஜடிலன் அவர் நெற்றியிலிருந்த தீர்க்கான ஸ்ரீ சூரணத்தின் மீது கண்களை நாட்டினான்.
மறந்தும் புறந்தொழா மாந்தர் வைணவர் என்று சுட்டிக்காட்டிய மாறன்காரி நீல்விழியின் காதுகளுக்கு மட்டும் கேட்கும்படியாக, இவன் இப்பொழுது எந்த வேடம் வேண்டுமானாலும் போடுவான் என்றார். காரணமும் எனக்கு தெரியும் என்று சேர்த்து சொல்லிவிட்டு அவ்விடத்தை விட்டு அகன்றார். அவர் சென்ற பின்பு ஜடிலனை நோக்கிய நீல்விழி, நீங்கள் எனக்காக மதம் மாறிவிட்டதாக நினைக்கிறார் தர்மாதிகாரி என்று கூறி வெட்க புன்னகையை கோட்டினாள் நீல்விழி. நீல்விழி என்றழைத்தான் ஜடிலன். இதோ எதிரில்தான் இருக்கிறேன் குத்துக்கல்லை போல என்றார் நீல்விழி. அப்படியா? ஆம், ஆகையால் பெயர் சொல்லி அழைக்க தேவையில்லை. சரி நீல்விழி, மதம் எதை பொறுத்தது என்று வினவினான் ஜடிலன் மெல்ல. மனதை பொறுத்தது என்றாள் சோழர்குல அரசகுமாரி. மனம் மாறினால் மதமும் மாற வேண்டியதுதானே, இதை புரிந்து கொள்ளவில்லையா தர்மாதிகாரி என்று கூறி நகைத்தான் ஜடிலன். சரி சரி, வாயை மூடுங்கள், யாருக்கு அதிலாக விழுந்துவிடப் போகிறது என்று கூறிவிட்டு வேகமாகச் சென்று விட்டாள் நீல்விழி. பூஜை அறையிலிருந்து அகன்ற ஜடிலன் மாளிகைக்கு வெளியே வந்து வீரர்கள் அணிவகுத்து சென்று கொண்டிருந்த பயிற்சியை பார்த்தான். அதில் ஓரிரு திருத்தங்களை கூறிக்கொண்டு அதே சமயத்தில் அங்கு வந்த விஜயனை நோக்கி, வாருங்கள் படைத்தலைவரே, தங்களை நாடித்தான் வந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினான். அரசகுமாரியின் காவலர் எதை கூறினாலும் கேட்க கடமைப்பட்டவன் நான் என்று கூறினான் விஜயன். இந்த புது வாளை கொடுத்திருக்கிறீர்கள் என்று இடையிலிருந்து சோழர்குல பெருவாளை தட்டி காட்டிய ஜடிலன், இது அதிக கனமாயிருக்கிறது, இதை கையாள சிறிது பயிற்சி தேவையாயிருக்கிறது என்று கூறினான். விஜயன் மனம் ஆனந்தத்தால் துள்ளி குதித்தது. விட்டில் பூச்சி போல் தன்னை நோக்கி ஜடிலன் வருவதை எண்ணி உளம் பூரித்தான். இருப்பினும் அதை வெளிக்காட்டாமல், என்னுடன் பயிற்சியை வைத்துக்கொள்ள முடியுமானால் அது பெரும் பாக்கியமாகும் எனக்கு என்றான் விஜயன். சோழர் படைத்தலைவரே, சாதாரண வீரனுடன் படைத்தலைவர் வாழ்மோத ஒப்புக்கொள்வது அவருக்கல்ல பெருமை, பெருமை எனக்குத்தான் என்று கூறிய ஜடிலன், அரச மகள் வாவிக்கரைக்கு போவோமா, அங்கு யாரும் வரமாட்டார்கள் என்றான். அதற்கு உடன்பட்ட விஜயன் ஜடிலனுடன் வாவிக்கரையை அடைந்தான். அங்கு இருவரும் வாட்களை உருவி பதம் பார்த்த பிறகு பயிற்சியை தொடங்கினார்கள். அந்த பயிற்சியை தூரத்திலிருந்த அரசகுமாரி பார்த்து கொண்டிருந்தாள். 4-5 வினாடிகளுக்கு பிறகு பயிற்சி போராக மாறிவிட்டதையும், விஜயன் ஜடிலன் மார்புக்கு குறிவைத்து வாளை வேகமாக இயக்கியதையும், ஜடிலன் மெல்ல பின்னடைவதையும் கண்ட அரசகுமாரி கதிகலங்கினாள். இத்துடன் இந்த அத்தியாயம் முடிவுற்றது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். இந்த ஒளிப்புத்தகம் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருமாறு அன்புடன் வேண்டுகிறோம். உங்களின் அன்புக்கும் ஆதரவிற்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.